எங்களுடைய புத்தம் புதிய யூடியூப் சேனலான மசாலா கஃபேவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, பட்டியல் இன மக்களை ஜாதி பெயரை சொல்லி திட்டுவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வரும். சரி, இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பற்றி கொஞ்சம் விலாவாரியாக பார்க்கலாம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் என் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடப்பட்டது. நான் யாரையோ ஒருத்தரை ஜாதி பெயரை சொல்லி திட்டி விட்டதாக ஒரு வழக்கு பதிவு செய்தார். எனக்கு சொந்த ஊர் சிவகாசி. சிவகாசி டிஎஸ்பி ஆஃபீஸரே முதல் என்கொயரி நடக்கும். என்னை கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. நான் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போனேன். அங்கே வந்து டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு வெளியே வந்து ஒரு 4-5 நபர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. உள்ள உடனே டிஎஸ்பி சார், வெளியே உட்கார்ந்துருக்கிற நபர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு யாரையுமே தெரியாது சார். அவங்களே உங்கள் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியல சார் எனக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸில் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்த வழக்குகளை விசாரிப்பதற்கு தனிப்பிரிவு இருக்கு, நீங்கள் அங்கே போங்க. அடுத்து அவங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாங்கன்னு ஒன்னே அங்கே போனேன். அங்கே காவல்துறை அதிகாரிகள்லாம் விசாரித்தாங்க. அவங்க சொன்னாங்க, எந்த இடத்தில் வைத்து நீங்கள் ஜாதி பெயரை ஒருவரை திட்டியதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தை நாங்கள் சரிபார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு அதனுடைய வாசல் தெற்கு பார்த்து இருந்தது, வடக்கு பார்த்து இருந்தது, இந்த மாதிரி சில விவரங்களையும் அந்த வழக்கு தொடுக்கும் நபர் கொடுக்கணும். அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க, அதை பார்க்க வரணும்னாங்க. சரி வாங்க சார். வந்து பார்த்தாங்க, அந்த என் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புகார் கொடுத்திருந்த நபர்கள் கொடுத்த விவரங்கள் அனைத்துமே தவறாக இருந்தது. சரி சார், நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் அடுத்து மதுரை ஹைகோர்ட்டுக்கு போகணும், அங்கு உங்களை விசாரிப்பதற்கு அழைப்பார்கள்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயாச்சு. அங்கே போன உடனே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் வந்து என்னை பார்க்குறார். பார்த்துட்டு, சார் இந்த வந்திருக்கிற ஆவணங்கள் படி உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் 1 மாதத்துக்கு 2 வாய்தா போடுவோம். அதாவது காலையில் 9 மணிக்கு நீங்கள் வரணும், 5 மணி வரைக்கும் கோர்ட்டில் உட்காந்துருக்கணும். 1 மாதத்துக்கு 2 வாய்தா, 24 வாய்தாக்கள், 5 வருஷம் கேஸ் நடக்கும், 120 வாய்தாக்களுக்கு நீங்கள் மதுரைக்கு வந்துட்டு போகணும். அப்படி வந்துட்டு போறீங்களா இல்லை எனக்கு 50,000 ரூபா பணம் தருவீங்களா அப்படின்னு ஒரு ரொம்ப நேர்மையாக பேசினார். எனக்கு புல் அரிச்சிருச்சு. நான் சொன்னேன், நான் வர்றேன், என் மேலே உள்ள வழக்கு நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனேன், ஜெயிலில் உட்காந்து நான் கதை எழுதிக்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல அப்படின்ட்டு. அவர் வந்து அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவருக்கு கீழே வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் மாதிரி 2-3 வக்கீல்களை வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர், இன்னொரு வக்கீல் சாத்தூரில் இருக்கிறவர். அவர் உள்ளூர் போலீஸ்காரரை கூப்பிட்டு, அதாவது என் வீட்டை அடையாளம் காட்டுவதற்காக உள்ளூர் போலீஸ்காரரை கூப்பிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. போலீஸ்காரங்க வீட்டுக்கு வர்றது பெண்களுக்கு ஒரு பெரிய கௌரவ குறைச்சல். நம்ம தப்பு பண்ணுறோம் தப்பு பண்ணலைங்கிறது இல்லை, போலீஸ் வந்துருச்சு போச்சு ஐயோ அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி என் பொண்டாட்டி நினச்சாங்க. சரி அது ஒரு இருக்கட்டும். வந்தவங்க என்ன கேட்டாங்கன்னா, அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்த வக்கீல் என்ன கேட்டாங்கன்னா, சார் என்ன சார் 50,000 கேட்டால் உடனே கோச்சிட்டு வந்துடுவீங்களா, பேரம் பேசுவோம் சார், பேசுவோம். நான் சொன்ன என்னத்தை பேச போகிற, நான் தப்பே பண்ணலை, நான் தான் ஜெயிலுக்கு வர்றேங்கிற ஒரு பேரம் பேச போகிறேன், மாற பேச போகிறேன்னு ஒன்றும் தரமையாது, போய்கிட்டே இருக்கலான்ட்டு. இது வந்து ஒரு போலீஸ் வீட்டுக்கு வந்தது ஒரு கௌரவ பிரச்சனையாக கருதி என் மனைவி என் சுற்றம் சூழல் பகியம் பகியமாக அவ்வளவு இருக்கும் சொல்லிட்டாங்க. என்னுடைய மருமக பிள்ளை என்கிட்ட பேசுகிறார், என்னாச்சு மாமா என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் ஆகலை, ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம், நான் தோத்து போனால் இன்றைக்கி ஜெயிலில் போடுவாங்க, ஜெயிலுக்கு போவோம், அதையும் பார்த்துருவோம் வாழ்க்கையில் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க என்ன, பரவாயில்ல தப்பு பண்ணால் தானே ஜெயிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஒருவேளை என் மருமகனோ அல்லது என் பையனோ
அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஏதோ பணம் கொடுத்து இந்த கேஸை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் எவ்வளவு காமெடியா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பதிவு பண்றதுக்கு தான் இதை சொல்றேன். இதை விசாரிச்ச விருதுநகர் மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட காவல்துறை அதிகாரி சொன்னாரு, சிவகாசியில் மாசத்துக்கு ரெண்டு பேர் வேலை கேஸ் போடுவாங்க சார், என்னத்தையும் சொல்லி ரூபாய் வாங்கிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க. இப்போ நீங்க இந்த மாசம் நீங்க சிக்கிருக்கீங்க, அடுத்த மாசம் இன்னும் புதுசாக ரெண்டு பேர் வருவாங்க. பரவாயில்ல, நாட்டில் சட்டங்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து யாராவது போச்சுனா போச்சுடாங்க. ஐயோ, இந்த உலகமே ஸ்தம்பிச்சிருச்சு, இந்தியா தலைகளை குமரணியை விழுந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலுமே கூட அவங்கள என்கிட்ட பேச சொல்லுங்க, எனக்கு நடந்த விவரங்களை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும். எங்கள் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த நிகழ்ச்சி குறித்து கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தது உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.